வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டிப்ளமா இன் நேச்சுரல் தெரப்பி, அதில் உங்களுக்கு வந்து இந்த ஆறு சுவை வந்து என்னென்ன வேலை செய்யுன்றதை சொல்லித்தரேன். நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா அறு சுவை கட்டாயமாக நமக்கு வந்து உடம்புல இருக்கணும். இருக்கணும் மீன்ஸ் சாப்பிட்ணும், சாப்பாட்டு மூலயமா அதனுடைய புரத சத்து அதாவது விட்டமின்ஸ் அது எல்லாமே கிடைக்கும். நம்ம யாருமே வந்து ஆறு சுவை எடுத்துக்கிறது இல்லை. முயற்சி செய்யுங்க கட்டாயமாக, அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும்னா எடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இது சாப்பிட மாட்டோம் அது சாப்பிட மாட்டேன்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஆறு சுவை எதற்கெல்லாம் பயன்படும் நமக்கு அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இனிப்பு வந்து உடலில் உள்ள தசையை வளர்க்கும், கபத்தை அதிகரிக்கும். புளிப்பு சுவை உடலில் கொழுப்பை வளர்க்கும். காரசுவை, அதாவது காரசுவை வந்து ஜீரணத்தை அதிகரிக்கும். உப்பு உடலில் எலும்புகளை பலப்படுத்தும். கசப்பு சுவை உடலில் எலும்புகளை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் வாதத்தை விருத்தி செய்யும், கபத்தையும் பித்தங்களையும் சமப்படுத்தும். முக்கியமானது அதோட பார்த்திங்கன்னா துவர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை சேர்த்துக்கிறதே இல்லை, கம்பல்சரியாக அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் நோயுடைய எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். மாதுளை பழத்தில் இருக்கும், பாக்கில் இருக்கும், கடுக்காயில் மெயினாக இருக்கும் அந்த துவர்ப்பு சக்தி எல்லாமே. உடல் துவர்ப்பு சக்தி என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, துவர்ப்பு சுவை உடலில் இரத்தத்தை உற்பத்தி செய்யும், கபம் பித்தத்தை போக்கும். ஆறு சுவை வந்து நம்ம சாப்பிட்றதுனால, இந்த ஆறு வேலைகள் பண்ணுறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பி ஜாயின் பண்ணணும், ஒன் இயர் டிப்ளமா, சாரி 6 மந்த் கோர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் டிப்ளமா இன் ஃப்ளவர் தெரப்பி, அதாவது இயற்கை வைத்தியம், இதை நீங்கள் சேரணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ.